பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாக இறைவா, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து வந்தீர். பலவீனத்திலும் சுகவீனத்திலும் பலன் தந்து சுகம் தந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து வந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் இன்றைய நாளிலே பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு வழிபாட்டில் நாங்கள் நடத்துகின்ற பொழுதும் உமது கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தவும், பெண் குழந்தைகளை மேன்மையாக கருதுவதற்கான காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் எங்கள் இருதயங்களை திறந்திரளவும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரை மது கிருபையினால் நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 260வது பாமாலை, உன்னதமான மா ராஜாவான என்கின்ற பாமாலையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த பெயரை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருளத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கட்டளை. இதற்கொப்பா இருக்க இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற 24ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற 23ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமான கடவுளே, கடவுளுடைய பக்திக்கு காரணரே, உமது திருச்சபை செய்யும் பக்தியுள்ள வேண்டுதல்களை கேட்டருளி விசுவாசத்தோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளுக்கு சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள அருள் செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5:1-5 2 ராஜாக்கள் 5:1 சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 ஷேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். பாடம் முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலரின் நடபடிகள் 12:11-17. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தனர். பேதுரு வாசக்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படிக்கு அவனை கையமர்த்தி கர்த்தர் தன் காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரர்களுக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறு இடத்திற்கு போனார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி தூய மார்க்கின் சுவிசேஷம் 5:21-24 பின்பு அதனை தொடர்ந்து 35:43 இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபியும் யாக்கோபின் சகோதர யோவானாவையும் தவிர வேறு ஒருவரும் தம்முடன் வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போகும் பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவராயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிட்டு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை நேசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் கடவுளில் மெய் கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். அறிவிப்புகள். வழக்கம் போல இன்று காலை 8 யூடியூப் சேனல் வழியாக வழிபாடு ஒளிபரப்பப்படும். காலை 10 நம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் விவிலிய வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். நல்மை புறாலய திருச்சபை சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த பைபிள் கிளாஸில் பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை வழிபாடு நமது ஆலயத்தில் 6 ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நற்செய்தி பணிக்காக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் சிறப்பு உரையை பயன்படுத்தி அளிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சென்னை மாநகர அருள் பணி சிட்டி மிஷன் இந்த திருப்பணிக்காக நாம் ஒவ்வொரு ஆண்டும் சுய விருப்பு உண்டியலை காணிக்கையாக படைக்கிறோம். ஆகவே சுய விருப்பு உண்டியல்களை நீங்கள் கொண்டு வந்து படைத்தால் அதை நாம் இந்த சென்னை மாநகர அருள் பணிக்காக பயன்படுத்தலாம். சிறப்பு உரை காணிக்கைகள் கொடுக்கிற காணிக்கைகள் கிராமப்புறங்களில் இருக்கிற நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே ஜெபித்து அளிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 11 நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் திரு டி சுகுமாரன் அவர்களுடைய துணைவியார் திருமதி ராஜுலு காருணியா 67
அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய உடல் 12ஆம் தேதி மந்தவெளியில் உள்ள தூய மரியாள் கலரை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய ஆன்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளவும் நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து அவர்களுக்காக அஞ்சலி செலுத்தி வேண்டிக் கொள்வோம். நிறைவாழ்வு தருகிற ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர் மரித்தாலும் பிழைப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். எப்போதும் உம்மோடு வாழும்படி நித்திய வாழ்வை எங்களுக்கு நீர் அருளி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை வென்று உயிர் தெழுந்ததனாலே உம்மை பின்பற்றுகிற உம்மை நம்புகிற ஒவ்வொருவரும் உடலோடு உயிர்த்தெழுதல் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். உம்முடைய வருகையிலே நாங்களும் உயிர்த்தெழுதல் பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய அருமையான தாயார் திருமதி ராஜுலு காருண்யா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உலக வாழ்க்கைக்காக சாட்சியின் வாழ்வுக்காக அவர்கள் செய்த பணிகளுக்காக தொண்டுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிற முன்மாதிரியான நல்ல குணங்களுக்காகவும் பக்தி விசுவாச வாழ்க்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு அவர்களுடைய சமூகத்தில் இளைப்பாறுதலுக்குள் அழைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அவரை பிரிந்திருக்கிற அவருடைய கணவர் திரு டி சுகுமாரன் அவர்களுக்கு, அவருடைய மகள் திருமதி மல்லிகை அவர்களுக்கு, மருமகன் ஆண்டனி அவர்களுக்கு, பேரப்பிள்ளைக்கு உலகம் தரக்கூடாத ஆறுதலை மனசமாதானத்தை உயிர்த்தலின் நம்பிக்கை நிறைவாய்த்தார். குடும்பத்தார், உடன்பிறப்புகள், உறவின் முறை, திருச்சபையின் உடன் விசுவாச நண்பர்கள் அனைவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் இதுபோன்ற துக்க நேரங்களிலே நம்பிக்கை இழக்காமல் உம்மை பற்றி கொள்ள அருள் செய்வீராக. உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் இந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு நீரங்களுக்கு உம்முடைய தூயாவின் ஆற்றலை தாரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் நவம்பர் 15 இன்று ஜே ரமேஷ், மிஸ்ஸஸ் வெரோனிகா பானு சங்கரி, மிஸ்ஸஸ் ரெபேக்கா, எஸ் தெரேசா பிரியதர்ஷினி. 16ஆம் தேதி மிஸ்டர் இஹெச் ராஜசேகர் பாண்டியன், மிஸ்ஸஸ் பிரேமா லதா. 17ஆம் தேதி மிஸ்டர் எம் கிரஹாம், மிஸ்டர் சந்தோஷ் ஞான ஒளிவு, மிஸ்டர் சாமியல் ஹோமசிங், மிஸ்டர் ஐ ஏசுவடியான் ராஜ், மிஸ்டர் ஏ ஆர் சந்திரபோஸ், அசோக் செல்வகுமார், மிஸ்ஸஸ் வி மங்கையர் கரசி, மிஸ்ஸஸ் ரோசி ராஜன். 18ஆம் தேதி ஏ கிறிஸ்டபர், மிஸ்ஸஸ் ப்ரொசில்லா, டி டானியா கிறிஸ்டி, எஸ் சாமியல் பால்சன். 19ஆம் தேதி ஷொரீனா, எஸ் பிரியா சாந்தகுமாரி. 20ஆம் தேதி மிஸ்டர் ஆனந்தராஜன் ஜோயல், ஜே சாம் பால், ஏ எரிக் ஜோசப், மகேந்திரன், மிஸ்ஸஸ் நதியா கங்காதரன், மிஸ்ஸஸ் அனிதா பால், மிஸ்ஸஸ் ஜோதி பாலா, எல் கேத்ரின், டயானா கேர்லின், ப்ரீத்தி ஆர் ரூத் சேரா சுமங்கலி. 21ஆம் தேதி ரேச்சல் நிஷிகா, மிஸ்டர் ஜென் சாமியல், மிஸ்ஸஸ் ஹீமா பிந்து, மிஸ் ஷீலா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற அந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த நாளில் திருமண நாள் காணுபவர்கள் இந்த வாரத்தில் நவம்பர் 15ஆம் தேதி இன்று மிஸ்டர் பி பாக்கியதாஸ், மிஸ்ஸஸ் ஹேமலதா, மிஸ்டர் ஆர் மார்டின் சந்துரு, மிஸ்ஸஸ் லில்லி தம்பதியர். 16ஆம் தேதி மிஸ்டர் அமல் சுந்தர் ராஜன், மிஸ்ஸஸ் விக்டோரியா, மிஸ்டர் எச் பிருத்விராஜ், மிஸ்ஸஸ் அகிலா தேவி, மிஸ்டர் பிரபுதாஸ், மிஸ்ஸஸ் சந்திரராணி தம்பதியர். 18ஆம் தேதி மிஸ்டர் ஜான் முருகசெல்வம், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் பிளஸிங் தம்பதியர். 19ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜபசெல்வம், மிஸ்ஸஸ் ஏ ஜே ஸ்டெல்லா எப்சிபாய், மிஸ்டர் ஜான்சன் பால்ராஜ், மிஸ்ஸஸ் பியூலா ராஜசெல்வி தம்பதியர். 20ஆம் தேதி மிஸ்டர் டி ஜி அசோக், மிஸ்ஸஸ் செல்வராணி தம்பதியர். 21ஆம் தேதி மிஸ்டர் டி
சத்ய சாமுவேல் மிஸ்ஸஸ் ரூபி, மிஸ்டர் இ ஸ்டீஃபன் கிறிஸ்டபர், மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தெளிந்த திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மேய்ப்பர் ஆலயம். நம்முடைய சபையை சேர்ந்த திரு டி ரூபன், திருமதி மல்லிகா தம்பதியருடைய மகள் செல்வி ஏஞ்சல் ஜெனிஃபா என்பவருக்கும், தெரிந்த திருச்சபை, சென்னை பேராயம், சாலி கிராமம், குருசேகரம், தூய் ஆவியாரின் திருச்சபை சேர்ந்த திரு டி நவராஜ், திருமதி ஜபராணி எஸ்தர் தம்பதியருடைய மகன் திரு என் ஜெயந்த் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ் ஏஞ்சல் ஜெனிஃபா, மிஸ்டர் ஜெயந்த் ஆகிய இருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாய் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக, அடியவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். மற்றொரு ஆண்டை நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாளில் கூட்டி தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த ஆண்டிலே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். என்னுடைய மன விருப்பங்கள், வேண்டுதல்கள் உம்முடைய திருவிழா சித்தத்தின்படி நிறைவேற்றி தாரும். ஒவ்வொருவருடைய உழைப்பை, முயற்சிகளை வாய்க்கச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரை இல்லத்தின் தலைவராயிருந்து மகிழ்ச்சியை, சமாதானத்தை தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இதை போல பல பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணும்படி நீர் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும், நீடி ஆயுசு நாட்களையும் கட்டளையிடுவீராக. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் நீர் எப்பொழுதும் துணை இருப்பதற்காக, வழிநடத்துகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கிறோம். இந்த மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்வில் நிறைவாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து திருமணத்திற்காக ஆயத்தமாகிற நம்முடைய திருச்சபையினுடைய மகள், ஞாயிறு பள்ளி ஆசிரியை மிஸ் ஏஞ்சல் ஜெனிஃபா அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். அவர்களை நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய திருக்கரத்தில் வச்சு ஜெபிக்கிறோம். நம்முடைய பார்வையில் பிரியமானால் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகன் திரு ஜெயந்த் அவர்களையும், அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, டிசம்பர் மாதம் அவருடைய திருமணம் சிறப்பாக நடைபெறும் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். காண ஒரு கல்யாணத்தில் பிரசன்னராக இருந்தது போல இவருடைய குடும்பத்திலேயும் பிரசன்னராக இருந்து நன்மைகளினால் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களை அவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நமக்கு அருகாமையில் சாந்தோம் நெடுஞ்சாலையில் இருக்கிற தூய தோமா ஆங்கில திருச்சபை, சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் காங்கிரிகேஷன் திருச்சபையினுடைய ஆயர் அருள் திரு ஜே பால் சுதாகர் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்களும் மனமகிழ்ச்சியோடு கூட நம்முடைய வந்து இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். நல்மேய்ப்பர் ஆலய திருச்சபையின் சார்பாக அருமை சகோதரர் ரெவரன் பால் சுதாகர் அவர்களை கர்த்தருடைய செய்தியை அளிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக பாமாலையில் 346வது பாடலை பாடுவோம். Yeah.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியோரே, இந்த நாளிலே மயிலை நன்மைப்பெற ஆலயத்திலே நின்று கடவுளின் அருட்செய்தியை பகிர ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றேன். என்னை அழைத்து செய்தி கொடுக்க கோரிய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கு உள்ளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, கொரோனா இந்த தொற்று வந்த நாள் முதல் கொண்டு திருச்சபை முடங்கிவிடாமல் தொடர்ந்து இயங்கவும் கடவுளுடைய வார்த்தைகள் பகிரப்படவும் மக்கள் ஆண்டவரை வழிபடவும் கடவுள் நமக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறார். சூழல்களை பயன்படுத்தி கொள்ள சாதகமாக்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். எனவே இந்த வலைதளத்தின் வழியாகவும் ஊடகத்தின் வழியாகவும் நான் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கே மாட்சியும் மகிமையும் உண்டாகட்டும். தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் குழுமியிருக்கின்ற எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானமும் உம் தூய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவையான அருட்செய்தியை பகிர்ந்தளியும் உடைய வார்த்தைகளை கேட்க அருள் தாரும். இயேசு வழி வேண்டுகிறோம் அன்பின் பரமதந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே சென்னை பேராயத்தின் மூலமாகவும் தென்னிந்திய திருச்சபையின் மூலமாகவும் நமக்கு சிறுவர் ஞாயிறாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதை நாம் அறிவோம். இந்த சிறுவர் ஞாயிறு ஒவ்வொரு நவம் மாதமும் இரண்டாம் அல்லது மூன்றாம் மாதங்களிலே அனுசரிப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதம மந்திரி பண்டிதர் நேரு அவருடைய பிறந்த நாளை நாம் நினைவில் கொண்டு அது குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுவதனாலே நாம் அனைவரும் குழந்தைகளை நினைவில் கொண்டு அவளுக்காக திருச்சபையாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள கடவுள் ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். அவளை குறித்து சிந்திக்க ஒரு வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் தருகிறார். இருவேறு நோக்கங்களுக்காக இந்த சிறுவர் ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. முதலாவதாக, சிறுவர்களுடைய சிறப்பை எண்ணி பார்த்து அவருடைய இயல்பை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் போற்றி துதிக்கவும் கொண்டாடவும் ஆண்டவரமை அழைக்கின்றார். குழந்தைகளுக்கே உரிய சிறப்பு பல உண்டு. இயேசு இறையரசு குறித்து போதிக்கும் போது கூட சிறுவர்களை முன்னிறுத்தி இந்த சிறுப்பிள்ளையைப் போல மாறவிடும், ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பணித்ததனாலே இந்த பிள்ளைகளுடைய இயல்புகளை நாம் போற்றி புகழ வேண்டும், அதை நினைவில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கொண்டாட்டங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறையாகினும் இது குறித்து சிந்திக்க கொண்டாட கடவுள்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக, குறிப்பாக குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக அவருடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள இந்த தருணங்களை ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கின்றார். சிறுவர் வாழ்வு மேம்பட வேண்டும், சிறப்புற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். குழந்தைகளை முன்னிறுத்துகிறார். குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாக்காதபடியின் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அப்படியாக போதிக்கின்றார். பல நிலைகளிலே பிள்ளைகள் இன்றைக்கு சவாலுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதிலும் பெண் பிள்ளைகள் குறிப்பாக பல நாடுகளிலும், விசேஷமாக நம்முடைய இந்திய திருநாட்டிலே பல அவலத்துக்குள்ளாகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நாம் வரிசைக்கு படித்து கொண்டே போகலாம். எத்தனையோ விதங்களிலே இந்த சிறுவருடைய வாழ்வு சவாலுக்கு அழைக்கப்படுகிறது. கருவிலேயே பாலினத்தை இனங்கண்டு கொண்டு கருவிலே கலைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற அல்லது பிறந்த குழந்தை பெண் பிள்ளையாக இருக்க வேண்டுமென்றால் கொன்று குவிக்கின்ற இந்த வாழ்க்கையின் முறையை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், அவர்கள் அச்சுறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு
ஓரங்கட்டப்பட்டு வளர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண் பிள்ளைகளுக்கு நேராக பெண் பிள்ளைகளை நாம் சமமாக வைப்பதில்லை. ஆண் பிள்ளைகளுக்கு நேராக பெண் பிள்ளைகளை நாம் நடத்துவதில்லை. கல்வியிலே இந்த பிள்ளைகளை முன்னிலைப்படுத்துவதில்லை. பருவம் வந்தாலும் வராவிட்டாலும் உடனடியாக இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தவளை அனுப்பிவிடுவது என்றெல்லாம் இந்த பெண் பிள்ளைகளை நாம் மட்டம் தட்டி வளர்த்து வருகிறோம் என்பா என்று சொன்னால் அது மிகையாகாது. அழுத்து வருவதுதான் மிக மிக கொடிய ஒரு நிலை என்னவென்றால், பெண் பிள்ளைகள் பாலியல் வன்முறைக்கு அல்லது இப்படியான வலுக்கட்டாயமாக இந்த பிள்ளைகள் பாலியல் தொந்தரவுகளுக்கு உள்ளாகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிறு பிள்ளைகள் வன்புறவு செய்யப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகள் பல விதங்களிலே வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இந்த பிள்ளைகளை ஒடுக்குகிறார்கள். இந்த பிள்ளைகளை பாலியல் வன்முறை செய்கிறார்கள் என்பதை நாம் தினம் தினம் அறிந்திருக்கிறோம், படித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, பிள்ளைகளை கடத்துவது, குறிப்பாக வயது வந்த பிள்ளைகளை அல்லது அந்த வயது மூப்பிலே இன்றைக்கு அந்த பதின் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவளை கடத்தி கொண்டு போவது, அவளை விற்றுவிடுவது, அல்லது இந்த பிள்ளைகளை தங்களுடைய சுய தொழிலுக்காக அவளை ஊனமாக்கி பிச்சை எடுக்க வைப்பது, இன்னும் பல நிலைகளிலே இந்த பிள்ளைகள் அவயவங்களுக்காக உறுப்புகள் உடல் உறுப்புகளுக்காக அவர்கள் விற்கப்படுவது என்று பல நிலைகளிலே இந்த பிள்ளைகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில்தான் யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் திருச்சபை இது குறித்து பேச வேண்டும், திருச்சபைக்கு இது குறித்து ஒரு கவனம் இருக்க வேண்டும், கரிசனை இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறையாகினும் இந்த பிள்ளைகளை குறித்து சிந்திக்க பேச ஆலயத்திலே பகிர அர்ப்பணிப்போடு கூட நம்ம பிள்ளைகளை பேணி பாதுகாக்க வளர்க்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். நம் வீட்டு குழந்தைகளாக இருக்கட்டும், நமக்கு உறவின் மக்களாக இருக்கட்டும், நமக்கு மிக அருகில் நின்று வாழ்கின்ற சமூகத்து மக்களாக ஆலயத்து மக்களாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகள் கண்ணிலே தெரிகிற பிள்ளைகளை மாத்திரமல்ல, கோடான கோடி சிறுவர்கள் வாழ்வு பறிக்கப்பட்டு அன்றாடும் குண்டு வீச்சிலே இன்றைக்கு குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு உடல் அங்குவீனமாக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்து அகதிகளாக நின்று தனிமையிலே வாடுகின்ற பிள்ளைகள், மீண்டும் தம்முடைய பெற்றோரை காண இயலாதிருக்கிற பிள்ளைகள், போரின் வன்முறையிலே பிள்ளைகள் இன்றைக்கு சின்னாமனமாக்கப்பட்ட நிலையிலே இந்த பிள்ளைகளையெல்லாம் குறித்து சிந்திப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே துவக்கத்திலேயே நமக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதியில் ஒரு பகுதியை கண் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த திருமறை சொல்லுகிற செய்தி பல செய்திகளாக இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு அடிப்படை செய்தியை உங்களோடு பகிர விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் பகுதியான இரண்டு அரசர்கள் ஐந்தாம் பிரிவிலே, அதாவது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு சுவையான நிகழ்ச்சி, நாம் அனைவருக்கும் அறிந்த தெரிந்த ஒரு நிகழ்ச்சி, நாகமான் என்ற தொழுநோயாளர் குணமாக்கப்படுகிற சம்பவம். இந்த சம்பவத்தில் நடைபெறுகிறது என்னவென்றால், சீரிய நாட்டினுடைய மன்னன் பென் ஹதாத் என்று அழைக்கப்படுகிற மன்னன் ஆட்சி புரிகிற காலத்தில் அவருக்கு படைத்தளபதியாக நின்றவர் நாகமான் என்ற போர் தளபதி. பேரும் புகழும் பெற்றவர், நன்மதிப்பு பெற்றவர், நல்ல ஒரு வீரன், பல முறை போர்களிலே இந்த நாட்டுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறவர். அவர் சென்ற இடமெல்லாம் தொட்டதெல்லாம் துறங்குகின்ற இந்த தருவாயில் ஆக்கத்தோடு வீரத்தோடு விளங்குகின்ற ஒரு மனிதன், அவன் வாழ்விலே அவருடைய வாழ்விலே ஒரு குறை, அது தொழுநோல் என்று திருமறை நமக்கு சொல்வது. ஆனால் பழைய பாட்டின் காலத்திலே நாம் இன்றைக்கு காணுகின்ற இந்த தொழுநோய் போய் அல்ல, மறைவாக இருப்பது அல்லது சரும வியாதியாக இருப்பது, இயல்பாக வாழ்கின்ற சூழலிலே ரகசியமாய் வெளியே தெரியாமல் இருக்கின்ற அப்பேற்பட்ட நோய்களை கூட சரும வியாதி, அவைகள் அத்தனையும் தொழுநோல் என்று பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் இனங்கண்டு கொண்டார்கள். அப்படியான ஒரு நோயிலே அவதிப்படுகின்ற இந்த மாமனிதர், அவர் வீட்டிலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு முறை சீரிய நாடு, அவர்கள் அருகிலே இருக்கிற நாட்டுக்கு சென்று ஒவ்வொரு நாட்டையும் கொள்ளையடிப்பது வழக்கம். அன்றைக்கு அப்படிதான், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலக நீதி. வலிமை மிக்க ஒரு நாடு தன் நாட்டு அருகிலே இருக்கிறவர்களை தன் வயப்படுத்தி கொள்ள வேண்டுவதற்காக போரிட்டு செல்வதும்
கொள்ளையடிப்பதும் சாதாரணமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு காணப்பட்டது. அப்பேற்பட்ட சாதாரண நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சி இப்படி இஸ்ரேல் நாட்டை அவர்கள் கொள்ளையடிக்கச் சென்று அந்த கொள்ளை பொருளாக அவர்கள் கொண்டு வரும்போது பொருட்களை கொண்டு வருகிறார்கள், ஆடை ஆபரணங்களை விலங்குகளை கொண்டு வருகிறார்கள், அதே சமயத்தில் மனிதர்களையும் கொண்டு வருகிறார்கள். மிக சிறப்பு என்னவென்றால் அவள் எப்பொழுதும் கொள்ளையடித்து செல்லும்போது இளைய ஏற்பட்டாலத்தை தான் கொள்ளையடித்து செல்வார்கள், அழித்து செல்வார்கள், கைதிகளாக கூட்டிச் செல்வார்கள், முதியோர்களை விட்டு விடுவார்கள். முதியோர்கள் நமக்கு தேவையில்லை, அவள் பாரமாக இருப்பார்கள் என்று புதியோர்களை விட்டுவிட்டு, இதுதான் பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேச்சார் செய்தார். அப்படிதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்படுகிற தானியேலும் அவருடைய நண்பர்களும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இளைஞர்கள் இப்படியாக நாடு கடத்தப்படுகிற நிலை அல்லது அவர்கள் கைதியாக கொண்டு செல்லப்படுகிற நிலை என்பது அன்றைக்கு சாதாரணமாக உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியாக வந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படியாக அழைத்து செல்லப்பட்ட, கைதியாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு சிறுமியை குறித்து இந்த திருமறை பகுதியை நமக்கு சொல்கிறது. 5 வசனங்கள் தான். அந்த 5 வசனங்களிலே பெரும் பெரும் நிகழ்ச்சியை நம்மால் இதிலே விளங்கிக் கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியாக இன்றைக்கு வாழ்க்கையை எத்தனையோ சிறுவர்கள் தொலைத்திருக்கிறார்கள். இந்த தருவாயில் இந்த ஒரு பெண்ணை அடையாள குறியீடாக வைத்து அத்தனை பிள்ளைகளுக்கும் முன்னோடியாக இவர்கள் வெளிப்படுகிற ஒரு அடையாள குறியீடாக இந்த பெண்ணை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பிள்ளையும் சூழலின் கைதியாக இன்றைக்கு மாட்டப்பட்டிருக்கிறார். தான் செய்யாத எந்த ஒரு குற்றத்திற்கும் இன்றைக்கு அபலையாக, கைதியாக, இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக நின்று கொண்டிருக்கிறார். நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது நாட்டை காக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனால் கொள்ளையடிக்கப்பட்டு போகும்போது அல்லது கைதியாக அழைத்து செல்லப்படும் போது எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாது, இதிலே தங்களை தாங்களே எந்த விதத்திலும் சம்பந்தப்படுத்தி கொள்ள முடியாதிருக்கிற ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு பிள்ளை இன்றைக்கு போய் கைதியாக வாழுகின்ற ஒரு அவல நிலை. ஆனால் இந்த பிள்ளைக்கு கிடைத்த ஒரு பெரும் சிறப்பு, ஒருவேளை அழகாக இருந்திருப்பாளோ, சுறுசுறுப்பாக இருந்திருப்பாளோ, அல்லது உழைப்பதற்கான வலிமை பெற்றவளாக இருந்திருப்பாளோ, விவேகத்தோடு இருந்திருப்பாளோ நமக்கு தெரியாது. ஆனால் இவளுக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் பேரும் என்னவென்றால் அந்த நாட்டினுடைய படைத்தளபதியின் வீட்டிலே அவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கின்ற வீட்டு வேலைக்காரியாக அல்லது அடிமை பெண்ணாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கிறது. இந்த வாழ்வின் சூழல், வாழ்வின் உயரம், வாழ்வின் உயர்வு இந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. எனவே இந்த பிள்ளை அந்த இடத்துல போய் தன் வாழ்க்கையை துவங்குகின்றார். வேரோடு பிடுங்கி மீண்டுமாக நடப்படுகிற வாழ்வின் சூழலைப் போல இந்த பிள்ளையின் வாழ்வு இருக்கிறது. வேறறுக்கப்படுகிற நிலை, அப்புறப்படுத்தப்படுகிற நிலை, வாழ்வின் சூழலிலே வாழ முடியாது இருக்கிற ஒரு நிலை. பல நிலைகளிலே பணி மாற்றங்களிலே கூட வீட்டின் பெரியவர்கள், பணியாளர்கள் பணி மாற்றத்தின் நிமித்தமாக ஒரு ஊருக்கு விட்டு இன்னொரு ஊருக்கு செல்லும்போது தன்னுடைய பழக்க வழக்கங்களையெல்லாம், பள்ளியெல்லாம் விட்டு, நண்பர்களையும் தோழர்களையும் தோழிகளையெல்லாம் விட்டுவிட்டு, சுற்றத்தை நட்பையெல்லாம் விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு போய் கால் பதிக்கின்ற, வேர் விடுகின்ற இந்த வாழ்வின் சூழல் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறது. இந்த பிள்ளைகள் இந்த வாழ்வின் அனுபவத்தை கடந்து வந்தவர்கள். இப்படியான ஒரு பெண் அவளும் புதிய ஒரு இடத்துல வேறுவிட வேண்டிய கட்டாயம். அந்த மாதிரி ஒரு சூழலிலே இந்த பெண்ணிலே நாம் கண்ட சிறப்பான காரியங்களை மாத்திரம் முன்னிறுத்தி சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த பிள்ளை வேறறுக்கப்பட்டாலும் பற்றுரீதியிலே மங்காமல், வாடாமல், அழியாமல் செழித்து நிற்கின்ற வாழ்வின் அனுபவத்தை பெற்ற ஒரு பெண் என்று சொன்னால் மிகையாகாது. தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே போகிறாள், மக்களை விட்டு வெளியே போகிறாள், எல்லா சூழலையும் மறந்து போகிறாள். ஆனால் அவளுக்குள்ளே செழுமையாக வளமையாக இருப்பது அவள் பெற்றுக்கொண்ட இந்த இறை பக்தி, அவளுக்கு போதிக்கப்பட்ட இந்த இறை பக்தி. போன ஒரு இடத்துல தைரியமாக பேசுகின்றார். அந்த நாட்டின் படைத்தளபதியின் வீட்டிலே சொல்கிறார், எங்கள் ஊர் சமாரியா, எங்கள் ஊரிலே இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள், எங்கள் ஊர் இறைவாக்கின இடத்துல நீங்கள் செல்வீர்களால் நன்மை பிறக்கும். இப்படி இன்றைக்கு நாகமான் இந்த படைத்தலைவன், இந்த வீட்டின் அதிபதி, அவருக்கு இருக்கிற இந்த நோய், அவர் மாத்திரம் அங்கே போவாரானால், அவர் மாத்திரம் அந்த இடத்துல இருக்கக்கூடுமானால் என்ற ஒரு சவாலை அந்த வீட்டிலே முன்னாலே வைக்கிறாள். அன்புக்குரியவர்களே, அந்தஸ்திலே உயர்விலே எல்லா நிலைகளையும் உயர்ந்திருக்கின்ற ஒரு வீடு, சாதாரணமாக வேலைக்காரியாக அடிமை பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்,
ஆனால் தைரியமாக அவர் வைக்கின்ற இந்த அறைகூவல் அது கவர்ந்து இழுக்கிறது. உன்னிப்பாய் உற்று நோக்க அது அழைக்கிறது. அந்த வீட்டின் எஜமாட்டி அம்மா அவர் சொல்வதை நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை போய் கணவனிடத்தில் பகிர்கிறார்கள். கணவனும் நம்புகிறார். கணவனும் இதற்கு குறித்ததான நம்பிக்கையிலே அரசனிடத்தில் போய் தெரிவிக்கிறார், அனுமதி கோருகிறார். இந்த வாய்ப்பை நான் தவறவிடக்கூடாது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பி போகிறார். அன்புக்குரியவளே, இன்றைக்கு தன்னிலே இருக்கிற அந்த தீப்பொறி, இது கொழிந்து விட்டு எரிகிற அந்த தீப்பொறி, இந்த விசுவாச தீப்பொறி, இந்த பற்றுறுதியின் தீப்பொறி, அது இன்றைக்கு அக்னி கனலாக இது பற்றி எரிகிறது. தன்னிலே புறப்பட்ட அந்த தீப்பொறி வீட்டின் எஜமாட்டியை தொடுகிறது, வீட்டின் எஜமானனை தொடுகிறது, நாட்டின் அரசனை தொடுகிறது, அந்த வீட்டு நாட்டினுடைய படைகளையே தொடுகிறது. படை தளபதி இப்பொழுது இஸ்ரேலுக்கு நன்மைக்காக போகிறார். நன்மை அல்லது ஒரு வேண்டலுக்காக, சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டலுக்காக பயணப்பட்டு போகிறார் என்பது பெரிய செய்தியாக இப்போ பரவ தொடங்குகிறது. இதற்கு அடிப்படை வேரறுக்கப்படுகிற சூழலிலே அழியாமல் மங்காமல் காயாமல் நின்று செழித்து விளங்குகின்ற ஒரு பற்றுறுதியை இந்த பெண்ணிலே நாம் காணுகிறோம். அன்புக்குரியோரே, ரெண்டாவதாக இந்த பெண்ணிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை என்னவென்றால், பழமையானவற்றையே யோசித்து யோசித்து, இழந்தவற்றையே யோசித்து யோசித்து, அங்கலாய்த்து சோர்ந்து போய் வாழ்க்கையை குறித்து யோசிக்காமல் அப்படியே முடங்கி போகிற ஒரு பெண்ணாக அவரை பார்க்கவில்லை. மாறாக பின்னானவர்களை மறந்து விடுகிறார், வாழ்வின் சூழலை மறந்து விடுகிறார். இயல்பாக வாழ்வதற்காக இந்த வாழ்வின் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டுமாக வாழ்க்கையை துவங்க முற்படுகிறார் இந்த பிள்ளை. சோர்ந்து போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கு அப்படியே ஒடுங்கி போய் நிற்கின்ற ஒரு வாழ்க்கையிலே அந்த பெண்ணை நாம் பார்ப்பதில்லை. இந்த ஒரு செய்தி தான் நம்மிலே இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளுக்கும் செய்தியாக வருகிறது, பெரியவளாகிய நமக்கும் செய்தியாக வருகிறது. இந்த பெண்ணிலே பார்க்கிற பெரும் அதிசயம், மீண்டும் மீண்டுமாக பழையவற்றையே யோசித்து ஏமாற்றத்தின் பாதையிலே அல்லது குற்றம் சாட்டி இதற்கு நான் காரணமா, யார் காரணம் என்று பழி சுமத்தி பழிவாங்க தேடிக்கொண்டு இப்படியாக வாழ்க்கையை ஓட்டி ஓட்டி விரக்தியிலே வாழ்விலே அப்படியாக தலைத்து விடாமல் இந்த பிள்ளை வாழ்விலே சிறந்து விளங்க வேண்டும், வாழ்விலே உயர்ந்திருக்க வேண்டும், மீண்டும் ஒரு வாய்ப்பு இப்படி தான் வாழ வேண்டும் என்று துணிச்சலோடு வாழுகின்ற ஒரு பெண்ணாக இந்த சிறுமியை நாம் பார்க்கிறோம். யூத மக்களுக்கே இருக்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் சவாலுக்கு அழைக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுகிறார்களோ, அந்த இடத்திலிருந்து அவள் துளுக்கிறார்கள். உலகத்தையே இன்றைக்கு சவாலை கிடைக்கிற எந்த நிலைமைக்கும் நாங்கள் வருவோம் என்று இன்றைக்கு மார்த்தட்டி நிற்கின்ற ஒரு நாடு இஸ்ரேல் நாடு. 1945 தான் தனி நாடு என்ற ஒரு பிரகடனம் பிறக்கப்பட்டது. அந்த நாடு இன்றைக்கு அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக நிற்கிறது. தண்ணீரே இல்லை, குடிப்பதற்கு மாத்திரமே கொஞ்சம் தண்ணீர் என்று இருக்கிற அந்த ஒரு தருவாயில் இன்றைக்கு விவசாயத்தில் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி காட்டி விளைச்சல் இப்படியும் செய்யலாம், சொட்டு நீர் இவைகளிலே பாசனம் செய்யலாம் என்ற பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை கண்டுபிடித்து உலகத்துக்கு சொன்ன மாபெரும் மக்கள் கூட்டம் இந்த இஸ்ரேல் மக்கள். அன்புக்குரியவளே, இந்த ஒரு டிஎன்ஏ அல்லது இந்த ஒரு அடிப்படை தான் இந்த பெண்ணிலே நாம் பார்க்கிறோம். வாழ்வை மீண்டுமாக கட்டி எழுப்ப வேண்டும், வாழ்க்கையை மீண்டுமாக துடிர்க்க வேண்டும் என்ற அந்த வேகத்தோடு போன இடத்துல நன்மதிப்பை பெற்று தன்னுடைய பேச்சு கூட அந்த இடத்துல எடுபடும் என்ற நிலையிலே, தன்னை கூட மக்கள் மதிப்பாக நடத்துவார்கள் நிலையிலே, தனக்கென்று ஒரு இடத்தை, தனக்கென்று ஒரு பகுதியை அவள் உருவாக்கி கொண்டு செதுக்கி கொண்டு அந்த இடத்துல வாழ முற்படுவாள் என்று சொன்னால், இதைவிட பெரிய ஒரு செய்தி நமக்கு கிடைக்குமா? நம்பிக்கையின் செய்தி கிடைக்குமா? இந்த பிள்ளையிலே இந்த ஒரு செய்தியை பார்க்கிறோம். கடைசியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த பெரும் பெரும் போதனை, அந்த போதனை என்னவென்றால், தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய், உன்னை ஒருவன் ஒரு மைல் அழைத்தால் இரண்டாம் மைல் நடக்க நீ கவலைப்படாதே,
ஒருவன் ஆடையை கேட்டால் மேலங்கியை கேட்டால் ஆடையை கூட கழட்டி கொடுப்பதற்கு ஆயத்தமாயிரு. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்றொரு கன்னத்தையும் கொடுப்பதற்கு விட்டு கொடுக்கிற இந்த மனப்பான்மை உன்னில் வரட்டும். இந்த ஒரு செய்தி பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட செய்தி. அயலானுடைய சாதாரண கழுதை, சாதாரண எருது, அவைகள் விழுந்து விட்டாலும் பரிவு காட்டு, கடந்து போகாதே, உன் பகைவன் என்று பார்த்து படி வாங்காதே என்று பழைய ஏற்பாட்டிலே கூட சொல்லப்பட்ட செய்தி. அந்த செய்தி இயேசுவின் வழியாக திருச்சபைக்கு மூல மந்திரமாக இன்றைக்கு நிறுவப்பட்டது. இந்த தார்மீக அடிப்படையிலே திருச்சபை கட்டி எழுப்பப்பட்ட, இந்த தாரக மந்திரத்திலே கட்டி எழுப்பப்பட்ட இந்த திருச்சபை இதை மறந்து இன்றைக்கு கோலோச்சுகின்ற, படையெடுக்கின்ற, வெற்றி சிறக்கின்ற, பழிவாங்குகின்ற பல நிலைகளிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணின் வாழ்க்கை நமக்கு சவாலாக வருகிறது. என்னை அடிமைப்படுத்தியவன், என்னை பெற்றோரிடத்திலிருந்து வேறறுத்து கொண்டு வந்தவன், இன்றைக்கு இந்த வீட்டிலே என்னை சிறைப்பிடித்து சிறை பறவையைப் போல, கூட்டுப் பறவையைப் போல என்னை வைத்திருக்கிற இந்த ஒரு மனிதன், இவனுக்கு இந்த நன்மை நாம் செய்ய வேண்டுமா? கடவுள் இவனுக்கு கொடுக்கிற தண்டனையாக அதை பார்க்கக்கூடாதா? இவனுக்கு தொழுநோய் வந்திருக்கிறதே, என்னை சிறைப்பிடித்து இன்றைக்கு சித்திரவதை செய்வதனாலே, இந்த வீட்டிலே என்னை சிறைப்படுத்தியிருப்பதனாலே கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார், எனவேத்தான் அவனுக்கு தொழுநோய் என்று ஒருவேளை இந்த பிள்ளை உங்களைப் போல என்னைப் போல பார்த்திருக்கலாம். ஆனால் கடந்து நின்று நன்மை நடக்க வேண்டும் என்று விரும்பி, இப்படி செய்யட்டுமே, இப்படி செய்தால் சிறப்பாக இருக்குமே என்று ஒரு சாதாரண அறிவுரையை, சாதாரண விளக்கத்தை சொல்லப்போய் அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற, ஒரு நாட்டுக்கே அது பெரும் வளர்ச்சியாக திருப்பமாக அமைகிறது. அன்பானவளே, ஒருவேளை இந்த பெண் பேசும்போது அவளை நடத்துகின்ற நாமானின் துணைவியார், வீட்டு தலைவி பல கேள்விகளை கேட்டிருக்கக்கூடும். யார் இந்த தீர்க்கதரிசி? எப்படி இதை நம்புகிறாய்? இதற்கு முன் நடந்திருக்கிறதா? அல்லது இந்த தீர்க்கதரிசிக்கு வல்லமை இருக்கிறதா? இவைகளெல்லாம் சொல்ல சொல்ல அந்த பிள்ளை பற்றுறுதியிலே, இல்லை என்னை விட, எங்கள் ஊர் தீர்க்கதரிசியை விட எங்கள் இறைவன் பெரியவர், எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்ற இந்த பக்தியை சொல்லிக் கொடுக்க, ஆழமான இந்த விசுவாசத்தை பற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக, திருப்பு முனையாக இந்த பிள்ளையினுடைய வாழ்வு அங்கே அமைகிறது. நடப்பதென்ன? மனைவி கணவனிடத்தில் சொல்லவும், கணவன் அரசனிடத்தில் சொல்லவும், அரசன் மடல் கொடுக்கவும், படைப்பட்டாளத்தோடு கூட நாமான் செல்லவும், அரசன் மீண்டும் இஸ்ரேலின் அரசன் அவன் கொதித்து நிற்க இடைமறித்து வருகிற தீர்க்கன் எலிசா, இறைவாக்கினர் எலிசா, என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்ல, இங்கே ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு என்று சொல்ல, இது சாதாரண காரியம், லேசான காரியம் என்று அவனை வாயில் நிற்க வைத்துவிட்டு, எழுந்து போய் வரவேற்கக்கூட முடியாமல், துணியாமல், விரும்பாமல், ஆளை அனுப்பி அவனை யோர்தானில் போய் மூழ்க சொல்லுங்கள் என்று சாதாரணமாக சொல்லி அனுப்புகிறாரே, இது எங்கள் ஊரிலே எங்கள் கடவுளுக்கு, எங்களுடைய பக்திக்கு, ஆன்மீகத்திற்கு உனக்கு இருக்கிற இந்த சரும வியாதி பெரிதாக இருக்கலாம், எங்களை பொறுத்தவரையில் இது லேசான காரியம், சாதாரண காரியம், போய் கழுவிப்போ என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சலும் ஆற்றலும், பணம் கொடுத்து வாங்கிவிடலாம், பொருள் கொடுத்து நன்றி என்ற பேரிலே இன்றைக்கு கைமாறு செய்து விடலாம் என்று துணியும் போது, இந்த ஆற்றலை, கடவுளுடைய அருளை நீ எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது, எந்த சக்தியாலும் ஆற்றலாலும் முன்னாலே பெற்றுக்கொள்ள முடியாது, திரும்பி கொண்டு போ என்று சொல்கிற இந்த ஒரு துணிச்சல், இஸ்ரேலின் கடவுளை தவிர வேறொரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லை, பற்றுறுதியின் அடிப்படை இந்த இஸ்ரேலின் கடவுளே என்று சொல்லுகின்ற இந்த துணிச்சல், இந்த மாற்றம், இந்த தைரியம் நாமானுக்கு வருவதற்கு அடிப்படை காரணம், நாடு கடத்தப்பட்ட, கைதியாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு சிறுமியின் அடிப்படை பற்றுறுதி. அன்புக்குரியவளே, இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு இதை தான் நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள, நீங்கள் இந்த பற்றுறுதியிலே வளர ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சின்ன பிள்ளையின் உள்ளத்திலே ஆழமான இந்த பக்தி விசுவாசம் பதிந்திருக்குமானால், அப்பேற்பட்ட பக்தி விசுவாசம் நம் குழந்தைகள் உள்ளங்களிலே பதிய வைப்பது உங்கள் கடமை,
என்னுடைய கடமை. பாதிக்கப்பட்டு சவாலுக்கு அழைக்கப்படுகிற அனைத்து சிறுவர்களுக்காக அர்ப்பணித்து கொள்ள அவளுடைய முன்னெடுப்புக்காக முன்னேற்றத்திற்காக வாழ்வின் வளத்திற்காக அர்ப்பணித்து கொள்ள கடவுள் உங்களை அழைக்கிறார், என்னை அழைக்கிறார். அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆயிரம் ஆயிரம் கோடான கோடி இளைஞர்கள் சிறுவர்கள் இந்த கிறிஸ்துவிலே விசுவாசம் வைப்பதற்கு பக்தியிலே வளர்வதற்கு நீங்களும் நானும் கருவிளாக மாற கடவுள் நமக்கு அருள் தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலையிலே நாங்கள் கேட்ட இந்த அருள் செய்திக்காக நன்றி. உம்முடைய திருமறை வசனங்கள் பகரும்போது அது எப்பொழுதுமே குடிந்துவிட்டு எரிகிறது சுவாமி. காலங்களை கடந்து, சூழல்களை கடந்து, வரலாற்றை கடந்து இன்றளவும் உயிரோடு எழும்பி நிற்கின்ற இந்த திருமறை வசனங்களுக்காக உமக்கு நன்றி. நேருக்கு நேராக எங்கள் முன் நின்று எங்களை சவாலுக்கு அழைக்கிறபடி திருமறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் எங்கள் ஆழமான பற்றுறுதியை மேற்கொள்ளவும் முறையாக உம்முடைய ஆண்டவரே இறையரசு கட்டப்பட நீர் விரும்பின நல்வாழ்வு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அது கிடைக்கப்பெற மலர எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எங்களிலே தொடர்ந்து பேசும், கிரியை செய்யும், மாற்று உருவாக்கத்துக்கென்று எங்களை அடையும், வழி நடத்தும். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு கெஞ்சி ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தந்தையே, ஆமென். மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கடவுள் பிரியமாயிருக்கிறார். கீர்த்தனைகளிலே 83வது கீர்த்தனை பாடல், இயேசுவின் நாமமே என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும்.
எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனமுள்ள கடவுளே, மகத்துவம் பொருந்திய கடவுளுடைய சன்னதியில் நாங்கள் படைத்திருக்கிற பொதுவான காணிக்கைகளையும் நற்செய்தி பணிக்காக படைத்திருக்கிற சிறப்பு காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உலகெங்களும் உள்ள திருச்சபைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம். திருச்சபை என்றைக்கும் உமக்கு சாட்சியாக இருக்கும்படி திருச்சபையின் தலைவர்களை நீர் ஆற்றல் படுத்தியருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். உலக திருச்சபையினுடைய ஒருமைப்பாட்டிற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேறுபாடுகளை களைந்து அவைகளை தாண்டி நாங்கள் ஒற்றுமை உணர்வோடு ஒரே திருச்சபை என்கிற ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையின் தலைவர்கள் உண்மை ஒத்துமாய் தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற அருள் செய்வீராக. குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக, துணை பிரதம பேராயர், சினாட் அலுவலர்களுக்காகவும், சென்னை பேராயருக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், பேராய அலுவலர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, நற்செய்தி பணியாளர்கள், மிஷினரிகளுக்காக, கிராம சபை ஊழியர்களுக்காக, அருளுரைஞர்களுக்காக, ஆலயத்திலே பணியாற்றுகிற பணியாளர்கள் அனைவருக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை உமக்கேற்ற நிலையில நிறைவேற்றுவதற்கு உம்முடைய தூயாவின் வழிநடத்தலை நீர் அவர்களுக்கு தந்தருளுவீராக. அன்பின் ஆண்டவரே, உலக நாடுகளின் அமைதிக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நாடு மற்ற நாடுகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு உலக அமைதியை கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தருகிற தலைவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த தலைவர்கள் உம்முடைய வழியிலே தங்களுடைய ஆட்சியை நிறைவேற்றுவதற்கு நீர் உம்முடைய ஞானத்தை நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் நல்மை பிராலய திருச்சபைக்காக உம்முடைய சமூகத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபையாக குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். வயதான பெற்றோர்களை உம்முடைய திரு சமூகத்தில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம். வயது செல்லுகிறதுனால் ஏற்படுகிற பலவீனங்கள் சுகவீனங்களின் மத்தியிலே நீர் அவர்களுக்கு போதுமானவராயிருப்பீராக. ஆலயத்துக்கு வராத சூழ்நிலையில், வர இயலாத நிலையில் அவர்கள் மனம் உளைச்சல் அடையாமல் ஆண்டவர மன அமைதி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்வீராக. சுவீனமாக பலவீனமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள், இல்லத்திலிருந்து சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குணமாக்கும் ஆண்டவருடைய நேசக்கரம் அவர்கள் மீது பட்டு குணப்படுத்திரள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அன்பில்லா ஆண்டவர், அனைத்து தம்பதிகளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தனியாக இருந்து குடும்பம் நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை இல்லத்தின் தலைவராயிருந்து வழிநடத்துவீராக. எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவர் தாமே கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பையும் வளர்ச்சியும் தருவீராக. ஏற்று காலத்தில் சுகப்பிரசவத்தை கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, மேற்படிப்புக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல நம்பிக்கை எதிர்காலத்தை கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் சமூகத்தில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஞானத்தை, கிருபைகளை நீ நிறைவாய் தந்தருள்வீராக. பெற்றோருக்கும் உமக்கும் உகந்த பிள்ளைகளாய் அவர்கள் வளர ஆண்டவர் அவர்கள் உம்மை பற்றி கொண்டு விசுவாசம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையில் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். குறிப்பாக வாழ்வு இழந்தவர்களுக்காகவும், ஆண்டவரே துன்பப்படுகிறவர்களுக்காக, பாடுபடுகிறவர்களுக்காக, ஏழைகள் ஆக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வியாதியின் காலங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு இரக்கம் பாராட்டுவீராக. தங்களுக்கு அன்பானவர்கள் இழந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலை தருவீராக. ஆண்டவரே, இந்த நோயினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் குணத்தை சிறப்பு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குணமாக்கு ஊழியத்தை செய்து வருகிற கல்யாணி மருத்துவமனை போன்ற அநேக மருத்துவமனையினுடைய மருத்துவர்களுக்காக, நர்சஸ்க்காக, பணியாளர்கள் அனைவருக்காக நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவருடைய அவருடைய திருப்பணியை நீர் வலுப்படுத்துவீராக, ஆற்றல் படுத்துவீராக. அதன் மூலம் அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்ள உம்முடைய குணமாக்கு வல்லமை அவர்கள் மீது இறங்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அன்பில்லா ஆண்டவர், எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சியில் என்று கண்ணீரோடு கவலையோடு காத்திருக்கிறவர்கள் நம்முடைய திருக்கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்களுடைய எதிர்காலம் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர், எங்களுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய திருவள சித்தத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற வகைகளை செய்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். இப்பொழுதும் திருச்சபை குடும்பமாக நாங்கள் எப்பொழுதும் கிராமங்களிலே செய்யப்படுகிற நற்செய்தி பணிகளையும், நகர்ப்புறங்களில் செய்யப்படுகிற பணிகளையும் தாங்குகிறவர்களாக தொடர்ந்து நிலைத்திற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்மை பெறால் என் கிராமங்களிலே
ஆலயங்கள் கட்டித்தருகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது கோடுவள்ளி கிராமத்திலே கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. அன்பில் ஆண்டவர், இந்த நாளிலே கூட வழிபாட்டில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதி தருளும். அவருடைய விருப்பங்களை உம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழகத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்க நம்முடைய பரம தந்தை ஆகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மை நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக, ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மறந்துருபர் யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தருடைய ஜபத்தை யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன் உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடியவில்லை, ஆமீன். நாம் யாவரும் எழுந்திருந்து திரியக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரிய உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்து வல்ல பிதாவாகிய கடவுளே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பரண குமாராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சல் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, தூய் ஆவி அவரோடே கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர், ஆமேன். ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட நிலைத்திருக்க கடவது. குறித்து விட்டான் தூரம் போயிருக்கும் கண்டு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம் நாமத்தினாலே, ஆமென்.